சாமானியன் ப்ரிவ்யூ ஷோ பார்த்தேன். ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நிஜமாகவே வந்து லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த லோன்னால் வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்றத ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு காம்பினேஷன் ஆஃப் நம்ம இசைஞானி அண்ட் ராமராஜன் சார் வந்து ஒரு 25 வருஷம் கழித்து மீட் பண்ணுறதே ஒரு நிஜமாகவே ஆடியன்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். நிறைய இடத்துல நான் ரொம்ப ரசித்த இது என்னென்னா அவரோட சாங், இளையராஜா சாங் அங்கங்கே வந்து கவுண்டரில் வர்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலாக இருந்துச்சு இந்த மூவி. கண்டிப்பாக எல்லோரும் இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய படம். எல்லோரும் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். எல்லா டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. சாமானியன், ரொம்ப நாள் கழித்து ராமராஜன் சார் வந்து ஆன்ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பழைய ஜோஷ் அப்படியே அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. படமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக சொசைட்டிக்கு, சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் உள்ள ஒரு படம். இதில் நக்ஷா தான் அவருடைய மகளை நடிச்சிருக்காங்க. என்னுடைய படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இரண்டாவது கதாநாயகியை பண்ணியிருப்பாங்க. பட் இதுதான் அவங்களுடைய முதல் படம், உன்னே வர வேண்டியது. பட் ஏன் படம் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஷீ இஸ் டன் அ வெரி கிரேட் பர்ஃபார்மன்ஸ். உண்மையிலே அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மொத்த கேஸ்டிங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரம் கரெக்டாக இருந்தது. அது அந்த பேக்கேஜ் வாஸ் பர்ஃபெக்ட். எனக்கு எங்கேயும் வந்து படத்தில் ஒரு சின்ன தோய்வோ இல்லை ஒரு இதுவோ எனக்கு தெரியவே இல்லை. கண்டிப்பாக இந்த இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு படிக்கட்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். தேங்க்யூ ஸோ மச். படமே கூஸ் பம்ப்ஸ். ராமநாதன் சாருடைய டயலாக்ஸ் ரெண்டு மூணு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவர் சொன்ன அந்த விதங்கள் அது அது கேஷுவலாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அது அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 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 லோன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு அவர். படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. ராமராஜன் சாரோட படம் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து ஒரு கிராமிய காதல் இருக்கான், அதை அது தொடர்பான இளையராஜாவோட பாடல்கள் இருக்கான் அப்படின்னு எதிர்பார்த்து வரக்கூடிய அந்த படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதில் உண்மையிலே ராமராஜன் சார் வந்து அவருடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சாமானியனாக நடிச்சிருக்கார். அதாவது ஒரு சாதாரண மக்கள். இன்றைக்கி உலகத்தை இயக்கிகிட்டு இருக்கிறதே அந்த சாதாரண மக்கள் தான். காரணம் இன்றைக்கி வந்து அந்த சாதாரண மக்களை யாரும் பெரிய கௌரவப்படுத்துறதில்ல. ஒரு ஆஸ்பத்திரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆஸ்பத்திரியுடைய ஓனரு அல்லது அந்த டாக்டரை தான் பெருசாக பேசுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற சாதாரண எம்ப்ளாயீஸை யாரும் பெருசாக நினைக்கிறதில்லை. ஆனால் இந்த உலகமே இயங்கிகிட்டு இருக்கிறது அந்த சாமானிய மக்களை வச்சு தான் இயங்குது. அவங்க வெளியில் தெரிய மாட்டாங்க பூமி மாதிரி. அந்த சாமானியர்களுடைய குரலை இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம ராமராஜன் சார் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதாவது குரலற்றவர்களின் குரல், அதாவது குரலே கொடுக்க முடியாது. நம்ம வாய்ஸை யாருமே கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்கிற கருத்தை யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு சமுதாயத்தினுடைய குரலை இன்னைக்கு ராமராஜன் சார் வந்து வெளியிட்டிருக்காரு. வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ், குரலற்றவர்களின் குரலாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாய சிந்தனையை மக்களுக்கு கொடுத்துருக்கு. ராமராஜன் சாருடைய படங்கள் எல்லாமே மற்ற படங்கள்லாம் பெரும்பாலும் அந்த அவருடைய காலத்தில் ஹிட்டான படத்துலலாம் ஒரு படித்த பெண் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. அவங்கள வந்து கதாநாயகன் வந்து வேறு வேஷத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணி திருப்பி அவங்கள நார்மல் கொண்டு வருவார். சகலகலாவல்லவன், பெரிய இடத்து பெண், பட்டிக்காடா பட்டாமா அப்படிலாம் இருக்கான். ஆனால் ராமராஜன் சார் படத்தில் ஒரு பெண்ணினுடைய அந்த படிப்பை அறிவை வந்து மதிப்பார். உதாரணத்துக்கு ஒரு படத்தில் அவர் ஒரு வெளிநாட்டு பெண்ணை காதலிப்பார். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டூயட் பாட்டு இருக்கான். அந்த பொண்ணு கேட்கும், எங்கள் ஊர் காதலை பற்றி என்ன நினைக்கிற. அதுக்கு ராமராஜன் சார் பதில் சொல்லுவார், அது எங்கள் ஊர் காதல் போல ஆழமில்லையே. உடனே அந்த பொண்ணு கேட்க, ஆழமுன்னா என்ன, அது ரொம்ப டீப்பம்மா. உங்கள் ஊர் காதல் அது ரொம்ப டூப்பம்மா அப்படின்னு சொல்லி
ஒரு வெளிநாட்டு பெண்ணை காதலிக்கிறப்போ கூட அந்த பெண்ணினுடைய வாய்ஸை மதித்து அந்த டியட் பாட்டில் பாடுவார். இந்த படத்தில் வந்து ஒரு பெண்ணினுடைய தன்னுடைய மகள் மேலே எப்படி ஒரு தகப்பன் பாசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு புது ராமராஜனை இந்த படம் காட்டியிருக்கு. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனையை டைரக்டர் ராகேஷ் வந்து எடுத்து கையாண்டிருக்காரு. விறுவிறுப்பாக வேற இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு படம் தொடங்கினதுலேருந்து அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பையும் கொண்டு வந்திருக்காரு. இதில் குறிப்பாக என்னுடைய பையன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவனுக்கு ஜோடியாக வந்து நம்ம நக்ஷா சரண் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டரை பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப சிறப்பு இசைஞானி இளையராஜா சாரோட அந்த இசை வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய மெருகூட்டியிருக்கு. அவரே வந்து சொந்த குரலில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இசைஞானி இளையராஜாவோட மியூசிக்கில் என் பையன் நடித்து அவருடைய இசையமைப்பு பாட்டில் வந்து என் பையன் நடிச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய பெருமை. பல சிறப்புகள் இந்த படத்தில் இருக்குது. மக்களுடைய எதிர்பார்ப்பு ராமராஜன் சாருடைய அந்த ரீஎன்ட்ரி கிடையாது, அவருக்கு இது இன்னொரு அத்தியாயம் மாதிரி தான். அது அதை வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ராமராஜன் சாருக்கு இன்னும் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதை பார்த்தோம். அந்த தியேட்டரே நிரம்பி வழிஞ்சு அவரை பார்க்கணுங்கிற ஆவலில் மக்கள் இன்றைக்கி இருக்காங்க. அதனால் இந்த படம் எல்லாருடைய அபிமானத்தையும் பெற்று மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒரு புது ராமராஜன் சாரை ஒரு புதிய கோணத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர் கூட நடிச்சிருக்கக்கூடிய ராதாரவி சார், எம்எஸ் பாஸ்கர், மூணு லெஜண்ட்ஸ் இந்த படத்தில் வந்து அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படத்தை நான் வந்து பார்த்துட்டு ஒரு விறுவிறுப்பாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் படம் முடியும் போது ஒரு இறுக்கத்தோடையும் வந்தோம். காரணம் இது குரலற்றவர்களின் குரல், வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ். அருமையான படம் இது, மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் அந்த 90s கிட்ஸ், சின்ன வயசுலேருந்தே ராமராஜன் சாருடைய படங்களை பார்த்து வளர்ந்தவங்க. எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய அத்தை பொண்ணுங்களை வந்து காதலித்தது வந்து ராமராஜன் சாருடைய படங்களை பார்த்து தான். அவர் படத்தில் வர்ற சென்டிமெண்ட்ஸை பார்த்து தான், அவர் படத்தில் உள்ள அம்மா சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்த்து தான் எல்லோரும் வளர்ந்துருப்பாங்க. சொல்லவே வேண்டாம், இளையராஜா சாருடைய மியூசிக் அதுவும் சேர்ந்துச்சுன்னா அந்த காலத்தில் வந்து ராமராஜன் சார் அண்ட் இளையராஜா சார் சேர்ந்தால் ஒரு பிளாக் பஸ்டர் காம்பினேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப நாள் கழித்து ஸ்க்ரீனில் வந்து ராமராஜன் சாருடைய 45th படம் அப்படின்ட்டு பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அருமையான கதையை சூஸ் பண்ணியிருக்காங்க ராமராஜன் சார். இன்றைக்கு நிலைமைக்கு இத்தனை வருஷம் கடந்து வந்தாலும் அவர் ஒரு கரெக்டான ரோலை சூஸ் பண்ணி கெத்தாகவும் கம்பீரமாகவும் அதில் வந்து நடிச்சிருக்காருன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. படத்தில் நடித்த மற்றவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய பொண்ணு தான் நக்ஷா. அந்த பொண்ணுக்கு வந்து இது வந்து ஆரம்பகால ஒரு படம் ஓகே அப்படின்ட்டு இல்லாமல் அவ்வளோ முதிர்ச்சியோடு அந்த பொண்ணு நடிச்சிருக்கு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கா. மற்றபடி டெக்னிக்கலாகவும் படம் நல்லாயிருக்கு. ஒரு நல்ல மெசேஜை கன்வே பண்ணியிருக்காங்க படத்தில். அந்த மெசேஜ் வந்து சொல்லும் போது நம்மளை ஈர்க்கவும் செய்யுது, போர் அடிக்காமலும் கொண்டு போகுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் மதி மற்றும் சதீஷ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நல்ல படங்கள் வரணும். நன்றி, வணக்கம். ஓகே, பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். சாமானியன் படம் பார்த்தோம், ரொம்ப பிரமாதம். இத்தனை வருஷம் கழித்து எங்களுடைய மக்கள் நாயகனை மீண்டும் இதே மாதிரி திரையில் ஆரவாரத்தோடு ஒரு ப்ரிவியூ ஷோவில் இவ்வளவு கைத்தட்டலோடு பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதில் முதல்ல இயக்குநருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். என்னென்னா, அன்னைக்கு 90s கிட்ஸ் வந்து எப்படி ராமராஜன் சாரை ரசித்து அந்த ராஜா சாருடைய பாடல்களை எவ்வளோ ரசித்தோமோ அதை அங்கங்கே எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி திணிச்சு ஓப்பனிங் ஷாட்டே வந்து ராமராஜன் சார் என்ட்ரி அந்த கால் ஷாட்டை காமிக்கும்போது மதுரை மறி குழந்து அந்த ஊர் சைடில் பஸ்ஸில் போடுவாங்க, அந்த சாங்கை போட்டு அவர் என்ட்ரி காட்டினதே பயங்கர. ஏதோ தியேட்டரில் ரோஹிணி தேட்டரு அந்த மாதிரி வெற்றி தேட்டரில் படம் பார்த்த மாதிரி அப்படி கைத்தட்டி பார்த்தோம். ஸோ அங்கங்கே அவருடைய பாடல் கிட்டச்சு. ரெண்டாவது, அந்த பழைய காஸ்டியூமில், பழைய ஹேர் ஸ்டைலில், மிலிட்ரியில் வந்து அந்த காஸ்டியூமில் பார்க்கும்போது சார் ராமராஜன் சார் இப்படிலாம் கூட நம்ம பார்த்ததில்லையே அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருந்தார் இயக்குனர். ரெண்டாவது, இன்றைக்கி இது ஒரு முக்கியமான கான்செப்டு. சாமானியர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே
இது தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தல். ஸோ அதை ரொம்ப அழகான முறையில் எடுத்து காமிச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் இயக்குனர். கண்டிப்பாக எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு அதே மாதிரி என்னுடைய அன்பு தம்பி அழகு தம்பி லியோ சிவகுமார் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு, ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் அவருக்கு. அவரும் அடுத்தடுத்த லெவலுக்கு மேலே போகணும். எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நட்டினுக்கு. மீண்டும் மக்கள் நாயகனை அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வெள்ளித்திரையில் வரும்போது தியேட்டரு வந்து செம்ம அப்ளாஸோடு படம் பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒர்த்து ஃபுல்லாக இருக்குது படம். தேங்க்யூ. இல்லை கண்டிப்பாக இப்போ எல்லாருக்குமே இப்போ நாங்களுமே வச்சுக்கோங்களேன் ஒரு அந்த மாதம் பிறந்துருச்சுன்னா அந்த லோன் கட்டணுன்றத நோக்கி தான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி நம்மளால் நிம்மதியான ஒரு லைஃப் வந்து இன்ன வரையும் அந்த வீடு சொந்தமாகிற அளவுக்கு சொந்தம் ஆகும் வரை நம்மளால் வந்து ஒரு சந்தோஷமான லைஃப் வாழ முடியாது. அந்த ஒரு 10 நாள் ஆயிடுச்சுனாலே ஃபோனு ரிங்கு வந்துட்டாலே நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. ஆஹா லோன் கட்டணுமே லோன் கட்டணுமே, இப்போதைக்கு எதை வைக்கலாம் எதை வச்சு கொடுக்கலாம், இந்த மாதம் எப்படி வந்து லோன் பேங்க்லேருந்து வீட்டுக்கு வராத அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பயந்து பயந்தே தான் ஓட வேண்டியிருக்கு வேலையை தேடி. ஸோ அது வந்து அதை பேஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சாமானியனுக்கும் ரொம்ப டச் உள்ள ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அதை உணரும்படியான ஒரு படமாக இருக்குது. இல்லை முதல் பாட்டு மதுரை மறிக்குழந்து பாட்டு, அது அதே மாதிரி பட்டு பட்டு பூச்சி போல் அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப எனக்கு ரொம்பவும் பிடிச்ச பாட்டுனா ராமராஜ் சார் எல்லா பாட்டுமே பிடிக்கும். உன்னை போல ஆத்தா எல்லாமே ராஜா சாருடைய மியூசிக் இல்லாமல் சாருடைய சாங்ஸ் கிடையாது. இவருக்கு ஏற்ற மாதிரி அவர் மெட்டு போடுறாரோ இல்லை அவருக்கு ஏற்ற மாதிரி இவருக்கு பாடல் அமையுதா அதுக்கேற்ற மாதிரி வரிகள் அமையுதா அப்படின்னு தெரியாது. அந்த காம்போவே சரியான காம்போ. அதை மீண்டும் இங்கே வந்து அந்த பேத்தியோட சாரி மகளோட அதை பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, நீ நடந்து போகையில் பாதம் நோகுமே பூவை போட்டு வாரே, அதில் நடந்து வாடி மானே, நீ நடந்து வாடி மானே. அந்த சாங்கு அந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கப்பா படம் பார்த்த ஃபீலிங். இல்லை கண்டிப்பாக ஒரு சூப்பரான படம், மக்கள் நகையின் மக்களுக்கு ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நிறையா ட்ரக்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாம் அப்படிலாம் நிறையா விஷயம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க சூழ்நிலையில் நமக்கே தெரியாமல் ஒரு வில்லன் வந்து நம்ம கூடயே இருக்கார். அதுதான் அந்த கடன்ற ஒரு விஷயம், அது எந்த அளவுக்கு அது நம்மளை பாதிக்குது எந்தளவுக்கு நம்ம உயிரை வந்து எடுக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. 15 வருஷத்துக்கு அப்புறம் நடித்தா ஹீரோ தானே நடிப்பேன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தப்பே கிடையாது. உண்மையாகவே படம் முடிச்சுட்டு வெளியிடும் போது பெரிய ஹீரோவாக தான் தெரியுறாரு. கம்பேக் தான், சரியான கம்பேக். சொல்ல போனால் சிட்டியில் இருக்கவங்களுக்கு ஒரு தென் மாவட்டத்துலேருந்து ஒரு மனிதன் வந்து எவ்வளோ பெரிய மெசேஜ் கொடுத்துருக்காருன்றது சாமானிய பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி இருக்க மக்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தாகணும். ஒரு 15 வருஷம் கழித்து மக்களுக்கான ஒரு படம் நடிக்கணும் நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்காகவாது நீங்கள் வந்து பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த படத்தில் சொல்லப்பட்ட மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா திரும்ப இவ்வளோ பெரிய ஒரு டீமை ஒருங்கிணைச்சு வச்சதுக்கு, அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள், ராதா ரவி சார். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே, எல்லா கேரக்டருமே, எந்த கேரக்டருமே நம்ம வந்து இதாக சொல்ல முடியாது. அதே மாதிரி லியோ பிரதரும் சரி, அதே மாதிரி அந்த ஹீரோயின் அவங்களும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டு ஒரு மூவியாக இருந்துச்சு. ரொம்ப மனசுக்கு ஒரு நிகழ்ச்சியோட ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு இந்த படம் பார்த்தோம். நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். அப்பா மாமா எல்லாருமே சொன்ன மாதிரி தான், சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஜென்ரேஷனுக்கு நாங்கள் அவரை ஹீரோவாக பார்க்குறோம், அதுவே எங்களுக்கு ரொம்ப
பயங்கரமான ஃபீலாக இருந்துச்சு. ஆமாம், அவர் அவருடைய அந்த அந்த சாங்ஸ் எல்லாமே திருப்பியும் நம்ம ரீவைண்ட் பண்ணி கேட்கும்போது இந்த இந்த டைப் இந்த ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி டைரக்டர் ரொம்ப அழகாக வச்சுருந்தார் சாங்ஸ் எல்லாத்துமே. எங்களால் அவ்வளோ ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி தான் ப்ரிவியூ தியேட்டருக்குள்ளே விசில் அடிச்சுட்டு கை தட்டி அவ்வளோ என்ஜாய் பண்ணி நாங்கள் பார்த்தோம். அவருடைய ஒவ்வொரு விஷயத்துக்குமே நாங்கள் பயங்கர ஃபேன். அண்ட் ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு வாழ்த்துக்கள். நான் வந்து அவங்கள ஒரு ஒருத்தரையும் பற்றி கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் இல்லை, பட் ஆனால் எனக்கு பர்சனலாகவே எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டிரெக்டர் எல்லாருக்குமே பெரிய 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 வாழ்த்துக்கள். இந்த டைமுக்கு சாமானியான்னு இல்லை, லைஃப்பில் எல்லாருமே ஒன்ஸ் இந்த சுச்சுவேஷன் அட்லீஸ்ட் க்ராஸ் பண்ணியாக தான் வந்திருப்போம். ஸோ அது அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருந்தார். தேங்க்யூ, தேங்க்யூ டு டிரெக்டர். பெரிய கட்ஸ் வேணும் இந்த மாதிரி டாபிக் எடுக்கிறதுக்கு. அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. தேங்க்யூ. இனிமே நீ எப்படி கூப்பிடுவேன்? ஐயா சங்கரா. சங்கரா இல்லை, நான் அப்பாவை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அப்பான்னு இல்லை, யாரையுமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். ஸோ ஐயா அப்பா கூப்பிடும் போது எனக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப கனெக்டாக இருந்தது. அதான் நிறைய விஷயங்கள் அதில் வந்து கனெக்டிவிட்டியாக இருந்தது. ஏன்னா இவன் வந்து இவரோட பேரும் சங்கர் அப்படின்றதுனால ஆக்சுவலாக அந்த அந்த படத்தில் அவங்க கூப்பிடுவாங்க, ஆனால் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் இவரை சங்கரா சங்கரான்னு. ஆனால் என் பொண்ணு கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு அழகாக இப்போ தோணுது. நீ கூப்பிடு பாப்பா, உனக்கான பேர் அது. ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டாவது செகண்ட் ஹாஃப் படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்துட்டு அழாமல் யாராலையும் வெளியில் வர முடியாது. ஸோ நிறைய இந்த காம்படிஷன்லாம் வைப்பாங்க, இந்த படம் பார்த்துட்டு தைரியமாக வாங்க சிரிக்காமல் வாங்கலாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அழாமல் தயவு செஞ்சு தேட்டர் விட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு சீனும் வந்து கண்ணீர் வரவழைச்சிட்டே இருக்குது. அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த உறவு, நண்பர்கள் உறவு, அப்புறம் மாமா கேரக்டரும் மருமகள் கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு கேரக்டரும் ரொம்ப சூப்பராக இருந்தது செகண்ட் ஹாஃபில். அதுவும் லாஸ்ட்டில் ஒரு சார் உடஞ்சி அழும்போது அந்த பொண்ணு கூப்பிடும்போது அந்த வெறும் சேரை போய் தடவி அழுவாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ சாமானியன் குழு எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக, பர்சனலாக என்னோட சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆமாம், எல்லாருமே எல்லா ஒரு ஒருத்தரோட கேரக்டர் பேரும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நாங்களே நிறைய டைம் எடுத்துப்போம். அதனால் டோட்டல் சாமானியன் டீமுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சு 100வது நாள் நாங்கள் இதே மாதிரி வந்து மைக் முன்னாடி பேசணும் பாராட்டணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நன்றி. சாமானியன், நானும் ஒரு சாமானியன். நான் மட்டும் இல்லை, இந்த மண்ணில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 60-70 பேர் சாமானியர்கள் மட்டும்தான். அதிகாரம் உள்ளவங்க, பணக்காரங்க, அப்படி ஒரு 30% இருக்காங்கன்னு வச்சுக்கோனா, மீதி 70% வந்து சாமானியர்கள் தான். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான விஷயத்தை தேடி ஓடிட்டுருக்காங்க. அதை பற்றின ஒரு கதை தான் சாமானியன். ராமராஜன் சாரை பற்றி சொல்லணும். இது அவருக்கு 45வது படம். நாங்களாம் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து ரசித்த ஒரு நடிகர். 44 படத்துலேயே அவர் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போயிருக்காரு. இத்தனை வருஷம் கழித்து மறுபடியும் கம்பேக் வந்து ஒரு 45வது படத்துலேயும் நான் வந்து ஆக்சுவலி ப்ரீமியம் சாங் தான் பார்த்தேங்க, 4 frames. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், உள்ளுக்குள்ளே பயங்கர விசில் சத்தம்லாம் பறந்துச்சு. என்னடான்னு பார்த்தா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரிவியூ ஷோ போடும்போது விசில் சத்தம் கைத்தட்டலாம் இருக்காது. பட் இங்கே வந்து வந்து நான் யாருன்னு ஆர்வமாக உள்ளே போய் பார்த்தா ராமராஜா சார் என்ட்ரி, ஒரு சாங்கோட அவருடைய சாங்கு மதுரை மறிக்கொழுந்த சாங்கோட என்ட்ரி, செம்ம விசில் செம்ம கைத்தட்டு. ஸோ அதுதான் அவருடைய பவர். மக்கள் அவ்வளோ மக்கள் சம்பாதிச்சு வச்சுருக்காரு அவர். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கம்பேக் அவருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னோடய நண்பர் மதியழகன் அண்ணன், அவருக்கும் தம்பி லியோ, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம், இந்த படம் ஒரு சமுதாய சிந்தனையோட ஒரு மக்கள் சிந்தனையோட எடுக்கப்பட்ட படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஒரு சில டைலாக் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம தகுதிக்கு மேலே ஆசைப்படக்கூடாது, நம்ம தகுதிக்கு மேலே கடன் வாங்கக்கூடாது, நம்ம தகுதிக்கு மேலே எதுவுமே செய்யக்கூடாது, வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்க பெரிய பிரச்சனையும் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம், தியேட்டரில் வந்து பாருங்கள். இது ஒரு படம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் கூட அதில் ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. சாமானியன் நமக்கான படம்,
இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மாஸ் ரவி. சாமானியம் படத்தில் சத்யான்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு இப்போ தான் செலிப்ரிட்டி ஷோ பார்த்தோம். ரொம்ப ஹாப்பி. ராமராய் சாருடைய படத்தில் நான் நடித்ததை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். எல்லாரும் பார்த்து ரொம்ப செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்து நானும் இப்போ தான் மக்களோட எல்லாரோட சேர்ந்து படம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா சாமானியங்களுக்கிட்டும் சேரக்கூடிய எல்லாரும் மனசுலேயும் ஒரு இடம் பிடிக்கிற ஒரு படமாக இது இருக்கும். ஏன்னா இதில் நம்ம நடிச்சிருக்கின்றதுக்காக இந்த படத்தை பற்றி நம்ம பெருசாக பேச முடியாது. பட் கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். எமோஷ்னலாக எல்லாருக்குள்ளேயும் நடந்த ஒரு சம்பவத்தை டைரக்டர் ராகேஷ் சார் அந்த படத்தில் ரொம்ப நேர்மையாக ரொம்ப ஜெனியூனாக சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துல வசனங்கள் நிறைய பேசப்படுது, நிறைய இடத்துல கிளாப் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராமராஜ் சாருடைய நடிப்பு இந்த படத்தில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. நானும் படம் பார்த்துட்டு சில இடத்துல கண் கலங்கினேன். ஸோ இந்த இடத்துல மதி சாருக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமாக கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கலைஞர்களுக்கும் வணக்கம். படம் இப்போ தான் பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து சாரோட படம் தியேட்டரில் பார்க்குறேன். ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு நடி அது அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே. ஆமாம், 2K Kids 2.1 ஃபஸ்ட் டைம். சரி சரி. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரோட மாஸ் அப்போ எப்படி இருந்துச்சுன்றது இப்போ தெரிஞ்சு. இப்போ படம் பார்க்கும்போது எல்லாம் விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, எந்திரிச்சு டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்போது ஒரு 90s அந்த டைம்லலாம் படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க ராமராஜன் சாரோட படம்ன்றது வந்து நல்லாவே கன்வே ஆச்சு. அண்ட் அப்புறம் அண்ணன் வந்து ரொம்ப நாளாகவே பழக்கம்னு சொல்ல முடியாது. ஒரு 6 மாதமாக தான் பழக்கம், ஆனால் ரொம்ப வருஷமாக பழக்கம். சொந்த அண்ணன் மாதிரி அவர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் அண்ணனும் கூட அடுத்து ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கோழி பண்ண சொல்லுறேன் சொல்லி. அதுவும் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக படம் தியேட்டர்ஸில் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. இதில் ஒரு ஃபோட்டோ எடுங்க. யார் எடுப்பீங்க? லைவ் போயிட்டுருக்கீங்க. மாதிரி 4-5 சேனல் லைவ் அண்ணா. வெற்றிகள் எல்லா சேனலுக்கும் வணக்கம். சாமானியன் படத்தோட ப்ரஷோக்கு தான் வந்திருக்கோம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இளையராஜ் சாரோட ராமராஜ் சாரோட காம்பினேஷனில் வந்து நான் நடிக்கிறது வந்து கடவுளுக்கு ரொம்ப ப்ளஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த டேரக்டர் ராகேஷ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். எல்லா ஆம்பளைங்களுமே இந்த படம் வந்து ஒரு மாதிரி அப்படியே அழுத்தும். கண்டிப்பாக அந்த படம் உங்களை ஏமாற்றவே ஏமாற்றாது. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். வீட்டில் உள்ள எல்லோரும் யாரோ ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இதில் அஃபெக்ட் ஆகிருக்கும். எல்லோரும் போய் படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. ராமராஜ் சாரோட ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து காலை தூக்கி விட்டுட்டு கொண்டாடலாம். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. எனக்கு ஆர்பிட் பாக்ஸில் போடணும். சரி, ஓகே. படம் வந்து ஆக்சுவலி என்னை விட நான் இதில் ஒரு கேரக்டர் சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். தம்பி நீ பார்த்துருக்கேன், அதனால் நீங்கள் தான் அதாவது நானும் எங்கள் அண்ணியும் தான் இன்றைக்கி சாமானியனாக படம் தான் சொல்லுங்கள். அண்ணி நீ சொல்லுங்கள். நீ படம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டு. ஏன்னா அப்பா பொண்ணு அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்குது. அந்த ஸ்டோரி வரும்போது அங்கே அந்த பேங்க் லோன் அப்படின்னும் போது சில பேர் அதாவது நடுத்தர மக்களுக்கெல்லாம் வந்து அந்த பேங்க் லோன் தானே. ஸோ அது வந்து அவங்க எடுத்திருப்பாங்க, கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தானே அதை பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப அப்படியே கண்ணில் தண்ணி தான் வருது. இது வரைக்கும் நான் அப்படி அழுது இல்லை. உண்மையிலே வந்து இது வந்து சாரோட கம்பேக் தான் இது. உண்மையிலே வந்து இது வந்து நம்மளுக்கான கிட்ஸுக்கு தெரியாது, ஆனால் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அது. ஆனால் நம்ம அம்மா அப்பாவெல்லாம் சாரோட ஃபேனாக கண்டிப்பாக இருப்பாங்க. நம்மளும் சாரோட ஃபேன் தான். அவங்களாம் வந்து வெறித்தனமாக கொண்டாடுவாங்க அந்த படத்தை. ஸோ வேற லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட். உங்களை அளவு வச்சு தான் வெளில கொடுத்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி படம் நான் சொல்லணும்னா எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆமாம், எனக்கு வந்து வாய்ப்பு கம்பேக் இது வேற லெவலில் இருக்கு. எனக்கு பேச விட மாட்டேன். என் ஹஸ்பண்ட் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. டேரக்டர் ராகேஷன் ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று ராமராஜன் சார், ராதாரவி சார், எம்எஸ் பாஸ்கர் சார், அப்புறம் இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்க கூடலாம் சேர்ந்து இந்த படத்தில் சின்ன சின்ன ரோல் அவங்க கூடலாம் இருக்கணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷாம் விஜய் விஜய் சாம் சன் மியூசிக். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ. படத்தை எல்லாத்துலேயுமே பாருங்கள். எல்லாருமே ரிலேட் ஆகிற ஒரு கண்டென்ட் இது. செகண்ட் ஹாஃப்ல பயங்கர எமோஷன் எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக சொன்னோம். கேபி வினோத்னு சொல்லிட்டு இங்கே வந்து பயங்கரமாக நடிச்சேன். இல்லை, எல்லா கேரக்டருமே சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக அழகாக நடிச்சிருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சாமானியன் எல்லா சாமானியனுக்கும் பிடிச்ச ஒரு படமாக
நம்மளுடைய லைஃப்பில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நல்ல ஒரு எமோஷ்னல் கண்டென்ட் இருந்துச்சு ஸோ படத்தில். நான் இன்றைக்கி தான் நானும் ஃபஸ்ட் டைம் நான் படம் பார்க்குறேன். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நிறைய பேர் அழுதுட்டாங்க, என் கூட உட்காந்துட்டு இருந்த பக்கம் இந்த பக்கம் இருந்தாலும் அழுதுட்டாங்க, நானுமே வந்து அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பெரிய வந்து கேஸ்டன்கோட ஸோ இளையராஜா சார் மியூசிக்கோட இந்த படம் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு டேரக்டர் திரு ராகேஷன் அவர்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியோட தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், நான் நடிகர் அண்ட் தயாரிப்பாளர் இளையராஜா. சாமானியன் படம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த படம் வந்து பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, இது யாரோட படம்னு என்னால் சொல்ல முடியல. மதியழகன் தயாரிப்பாளரோட படமா, இல்லை இயக்குனர் ராகேஷ் பிரதரோட படமா, இல்லை ராமராஜன் சாரோட படமா? ஏன்னா அவ்வளோ காம்படிஷன், இதெல்லாம் தாண்டி வந்து இளையராஜா சார் அதுக்கு மேலே ஒரு படி மேலே ஏறி நிற்கிறார். அதனால் இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலை ஒன்றி போயிருக்கக்கூடிய இந்த வங்கி கடன் பிரச்சனைகளை மையப்படுத்தி இவ்வளவு அழகாக தத்ரூபமாக தெளிவாக இவ்வளவு ஆழமான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சாமானியன் அனைவரோட மனதிலையும் வந்து நிற்கும். அப்படி ஒரு சமத்துவமான ஒரு படத்தை, சகோதரத்துவமான ஒரு படத்தை மக்கள் மனசில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு கருத்தை, ஒரு திரைக்காவியமாக படித்திருக்கக்கூடிய எச்சட்ரா நிறுவனத்துக்கும் மதியலனுக்கும் சரி, என்னுடைய இயக்குனர் ராகேஷ் பிரதர் அவர்களுக்கும் சரி, இசைஞானி ஐயா சொல்லவே வேணாம், மக்கள் நாயகன் அவர்களும் சரி, அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக இந்த ஆண்டில் பேசப்படக்கூடிய ஒரு படமாக சாமானியன் படம் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, படம் பார்த்ததன் அடிப்படையில் சொல்கிறேன். சக கலைஞனா, தேங்க்யூ. ஓகே, ஸ்டார்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய கங்க்ராச்சுலேஷன் எக்ஸெப்ட்ரா ட்ரீம்க்கு. சூப்பராக வந்திருக்க மூவி, வேறு லெவல். என்னென்னா ராம்ராஜ் சாரை கம்பேக் கொடுக்க வச்சதே இட்ஸ் ஹைலைட் தான். ஸோ நம்மெல்லாம் அப்போது நான் சின்ன வயசில் அவர் மூவிஸ் பார்த்துருக்கேன். ஸோ திருப்பி அவர் மூவி அப்படின்றப்போ பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் தான் வந்தோம். ஸோ ஒரு நார்மல் மூவியாக இல்லாமல் ஒரு சோஷியல் காஸ், ஓகே இந்த ப்ராப்ளம் வருது எப்படி சால்வ் பண்ணுறது, ஆப்வியஸ்லி பிரச்சனைன்றப்போ வி ஆல் ரியாக்ட், இல்லை ஹவு டு ரியாக்ட் அந்த மாதிரி அப்படின்றது, இந்த இது சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி பீப்புள் ஷுட் சி ஒரு ஃபேமிலிக்குள்ளே பாண்டிங், ஒரு பொண்ணு அப்படின்றப்போ அதுக்காக வரக்கும் எல்லாமே எடுத்து வேறு லெவலில் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச் திஸ் மூவி அண்ட் ஐம் ஸோ ப்ரௌட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் டீம், சூப்பராக வரணும் இந்த மூவி. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.